ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அப்டேட்ஸ். இன்னைக்கு 431வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்போ மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்கு, எல்லாமே வரிசையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்க வீடியோ பத்தி பாத்துடலாம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்டிருந்த பெஸ்ட் மொபைல் அண்டர் 25,000 கான வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டன்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்ல வீடியோவா இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணிக்கோங்க. இப்ப இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத வீடியோல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், நேத்தே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஐக்யூல இருந்து ஒரு மொபைல் வரப்போகுது. இது வந்து IQ5S ஆ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஆனா அந்த நேம்ல இல்ல, இங்க நேம் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஐக்யூல இருந்து வரப்போற மொபைல் ஐக்யூ நியோ 5 விட்டாலிட்டி எடிஷன் அப்படின்ற மாதிரி நேம்ல வருது. எனக்கு இது என்ன எடிஷன் அப்படின்னு சத்தியமா புரியல, ஆனா இந்த நேம்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதனோட லான்ச் டேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வர 24ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது போக இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி IQ5 பார்த்திருந்தோம், சேம் அதே மாதிரி இருக்க போது பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்ல. இங்க ஐக்யூல இருந்த மாதிரியே ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்ற பிராசரோட, அது மட்டும் இல்லாம அதே மாதிரியான AMOLED டிஸ்ப்ளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 24ஆம் தேதி பாத்துருவோம் இது கொஞ்சம் ஹையர் எடிஷனா லோவர் எடிஷனா எப்படி லான்ச் பண்றாங்க அப்படின்றத. அடுத்த அப்டேட், Xiaomi ல இருந்து இப்ப கோவிட் காரணமா யாராலையும் வெளியே போக முடியல, அதனால Xiaomi-யும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மொபைல் இப்ப அவங்களோட மொபைல் வாரண்டி முடிஞ்சது அப்படின்னா இப்ப வாரண்டி சர்வீஸ் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு இன்னும் 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. போல எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல. இதை விட பெஸ்டா இருக்கும் ரியல்மியோட ரியல்மி 7 இந்தியால 13,500 அவைலபிளா இருக்கு. இதை கொண்டு வந்தாலும் இந்தியால 13,000 கிட்ட கொண்டு போயிருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மொபைல் அப்படின்னு எனக்கு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்த அப்டேட், ரொம்ப நாளா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேட், இன்னைக்கு 18ஆம் தேதி சோ பப்ஜி இப்ப ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. சோ இப்ப போனீங்கன்னா பிளே ஸ்டோர்ல ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். சோ பப்ஜி ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பப்ஜி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் பார்க்க முடியுது. அது போக ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு ஒரு சில ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படினு கேட்டிங்கன்னா, ரெகான் மாஸ்க், அது போக ரெகான் அவுட்ஃபிட், செலிப்ரேட் எக்ஸ்பர்ட் டைட்டில், அது போக 300 AG கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சத்தியமா எனக்கு இப்படிலாம் அப்படின்னா என்னன்னே தெரியாது, ஏன்னா பப்ஜி இது வரைக்கும் நான் பிளே பண்ணதும் கிடையாது. ஸோ பப்ஜி பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக iOS-க்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, iOS-க்கு எப்போ வரும் அப்படின்றது இது வரைக்கும் தெரியல, ஒருவேளை ஷேர் பண்ணாங்கன்னா சொல்றேன். அடுத்து இந்த பப்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மொபைல்க்குலாம் சப்போர்ட் ஆகுனா, Android 5.1 மேல உள்ள எல்லா வெர்ஷனுக்கும் சப்போர்ட் ஆகும், மினிமம் 2GB ரேம் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இந்த டைம் PUBG பெருசா லாக் இல்லாம நிறைய மொபைல்ல ப்ளே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது எப்ப இன்ஸ்டால் பண்ற மாதிரி வரும், எப்ப ப்ளே பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மாசம் ஆரம்பத்துல இதனோட கேம் லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. சோ ரொம்ப சீக்கிரமா PUBG-ய லான்ச் பண்ண போறாங்க, இல்ல பேட்டில் கிரவுண்ட் இந்தியாவை லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து சாம்சங்ல இருந்து, இப்ப அவங்க டிஸ்பிளே வீக் 2021 அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சிருந்தாங்க.
செஞ்சிருக்காங்க. இதுல அவங்களோட டிஸ்பிளே ஃபுல்லா ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படின்னா எஸ் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி ஒரு நேம்ல ஒரு டிஸ்பிளே லான்ச் பண்ணிருக்காங்க. எஸ் மாதிரி மூணாம் அடிக்கிற மாதிரி வித்தியாசமான டிஸ்பிளே ஆயிருக்கு இந்த டிஸ்பிளே. இது வந்து லான்ச் ஆகல, சோ ஷோகேஸ் பண்றதான் பண்ணிருக்காங்க. இனிமே வர மொபைல்ல இந்த மாதிரி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. இங்க இந்த டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிச்சனா ஒரு டேப்லெட் மாதிரியும் மடிச்சனா ஒரு போன் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். சோ இங்க போன் மாதிரி யூஸ் பண்ணலாம் சரி, மூணாம் அடிக்கும் போது மொபைல் ரொம்ப பெருசா இருக்காது. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அப்படிதான் தோணுது. சோ இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேட கொண்டு வராங்க. அடுத்து ஒரு பெரிய டிஸ்பிளேட ஒரு டேபை கொண்டு வராங்க. பிரிச்சன் இங்க 17 இன்ச் இருக்குமா? 17 இன்ச் இருந்ததுன்னா அது டேப் இல்ல, அது பிசியோட மானிட்டர். அந்த அளவுக்கு ஒரு பெரிய டேபோட கொண்டு வராங்க. லேப்டாப்பே 15 இருந்து 20 இன்ச்சுக்குள்ள தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய டிஸ்பிளேட ஒரு டேபை கொண்டு வராங்க. அதே மாதிரி எண்ட் டிஸ்பிளே கேமராவோட ஒரு லேப்டாப்பையும் காமிச்சிருக்காங்க. சோ லேப்டாப் ஸ்கிரீனுக்கு பின்னாடி கேமரா வச்சு கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை இந்த வருஷமே லான்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வருஷத்துல நம்ம இன் டிஸ்பிளே கேமராவோட மொபைல் லேப்டாப்ஸ் ஏதாவது ஒன்னா பார்க்க போறோம். ரெண்டுமே பார்க்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட் ஜவுமிலேருந்து இப்ப ஒரு புதுசா ஒரு டிசைன் வந்திருக்கு. இந்த டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இந்த மாடுலர் மொபைல் வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சோ அந்த மாதிரி கம்பெனி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா யாரு மொபைல் வாங்குறது? நினைச்சதை கலத்தி தூக்கி போட்டுட்டு நினைச்ச மாதிரி மாத்திட்டு போயிடலாம். மாடுலர் மொபைல் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இங்க கேமராவை தனியா, பேட்டரியை தனியா, அது போக அந்த சார்ஜ் போடுற போர்ட் தனியா, டிஸ்பிளே தனியா, எல்லாத்தையும் தனித்தனியா கலத்தி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் அப்படின்னு பெரிஸ்கோபிக் ஜூமோட வரப்போகுதான். சோ நமக்கு ஒருவேளை பிடிக்கல ஏதாவது மாத்தணும் அப்படின்னா அவங்க தரப்புல இருந்தே ஏதாவது புதுசா சேல் பண்ணுவாங்க, அதை வாங்கிட்டு நம்ம இதை கலத்தி போட்டு அதை மாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மொபைலோட டெக்னாலஜி இருக்க போகுது. சோ இந்த மாதிரி ஒரு மொபைலோட பேட்டர்ன் இப்ப ஜவுமில இருந்து வெளியே வந்திருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, நிறைய ரெண்டர்ஸ் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி மொபைல் கன்ஃபார்மா வருமா அப்படின்னு தெரியல, ஆனா வந்தா நல்லா இருக்கும். அடுத்து பிளிப்கார்ட்ல இப்ப எலக்ட்ரானிக் டே சேல் அப்படின்ற மாதிரி ஒரு சேல் போயிட்டு இருக்கு. இந்த சேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னாலும் நீங்க வாங்கிக்கலாம், டெலிவரி அவைலபிளா இருக்கு. சோ நிறைய மொபைல்ஸ்க்கு டெலிவரி ஓபன் பண்ணிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம ஆஃபர்ஸ் ஜோன் சேனல்ல தனி வீடியோ பண்ணிருக்கோம். பார்க்கலனா லிங்க் ஐ பட்டன்ல இருக்கும். சோ அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. அதுல பிளிப்கார்ட் எலக்ட்ரானிக் டே சேல், அதே மாதிரி அமேசானோட அமேசான் மொபைல் சேவிங் டேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சேல் ரன் பண்றாங்க. சோ ரெண்ட பத்தியும் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப எம்ஐயோட MI 11X இந்த மொபைல 23,500 ரூபாய்க்கு வாங்க முடியும். சோ எல்லாராலும் இல்ல, ஒரு சிலரால வாங்க முடியும். உங்க ஒருவேளை உங்களுக்கு வாங்குற ஐடியா இருந்ததுன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களால ட்ரை பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ட்ரிக்கஸ் ட்ரை பண்ணி 23,500 ரூபாய் இல்ல அதை விட கம்மி பிரைஸ்ல கூட வாங்க முடியும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்கையுமே ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மனசுல நானும் ஒரு 2-3 வீடியோ கண்டினியூவா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஐடியாக்கு வந்துடலாம் பாருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறுபடியும் ஆரம்பிக்கலாம். சரி 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 சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட நாளைக்கு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.